ரஷ்ய ஊடகவியலாளருக்கு 6 வருட சிறை தண்டனை. ஆஸ்திரேலியாவின் வனப்பகுதியில் திடீர் என இறந்த 350க்கும் மேற்பட்ட பறவைகள், அதிர்ச்சியில் ஆய்வாளர்கள். துருக்கி சிரியாவை அடுத்து மற்றொரு நாட்டில் பாரிய நிலநடுக்கம். தென்னாப்பிரிக்காவின் வடக்கில் பாரிய விபத்து, பலர் உயிரிழப்பு, தொடரும் சோகம். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கும் முன்னாள் தூதுவர். கடல் நீர்மட்டம் அதிகரிப்பு, பல கோடி மக்களுக்கு ஆபத்து, ஐநா எச்சரிக்கை. கோவை கார் குண்டுவெடிப்பு, தமிழகத்தில் 40 இடங்களில் சோதனை. ஹியாப் அணிய மறுத்த வீராங்கனைக்கு ஈரான் அரசு அதிரடி. ரஷ்ய ஊடகவியலாளர் மரினா போனே மரேன்கோவிற்கு 6 வருட சிறை தண்டனையை விதித்து அந்நாட்டு நீதிமன்றம் ஒன்று இன்று தீர்ப்பளித்துள்ளது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு தொடர்பாக மரியா தெரிவித்த கருத்திற்காக இத்தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய ராணுவம் தொடர்பாக பொய்யான தகவல்களை பரப்பியமைக்காக அவருக்கு இத்தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது என ரஷ்ய அரசின் விசாரணை குழு தெரிவித்துள்ளது. ரஷ்ய நியூஸ் எனும் இணையதளத்திற்காக சைபீரிய பிராந்தியத்தில் உள்ள ஃபார்னோல் நகரில் இருந்து மரியா பணியாற்றி வந்தார். அந்த நகரில் உள்ள நீதிமன்றமே மரியாவிற்கு 6 வருட சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. கடந்த வருடம் மார்ச் மாதம் உக்ரைனின் மரியுபோல் நகரில் உள்ள திரையரங்கு ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டமை தொடர்பில் வெளியிட்ட பதிவிற்காக மரியாவிற்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. இந்த தாக்குதலில் 100க்கணக்கான பொதுமக்கள் கொல்லப்பட்டமைக்கு ரஷ்யா நடத்திய தாக்குதல் காரணம் என உக்ரைனும் அதன் மேற்குலக நட்பு நாடுகளும் குற்றம் சுமத்துகின்றன. எனினும் இக்குற்றச்சாட்டை ரஷ்யா நிராகரித்திருந்தது. ஜப்பானிய தீவு ஒன்றில் 1000க்கணக்கான காகங்கள் கூட்டம் கூட்டமாக சூழ்ந்த விசித்திர நிகழ்வு அரங்கேறியுள்ளது. கியோட்டோவிற்கு அருகில் உள்ள ஹோன்வில் கட்டிடங்கள், வாகனங்கள் என எங்கு பார்த்தாலும் காகங்கள் சூழ்ந்திருப்பதை கண்டு மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இந்நிகழ்வின் பின்னணியில் உள்ள காரணம் தெளிவாக தெரியவில்லை என்றாலும் விலங்குகள் அல்லது பறவைகள் அதிக எண்ணிக்கையில் ஒரே இடத்தில் கூடுவது இயற்கை பேரழிவின் தொடக்கத்தை குறிக்கின்றது என்று சில அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ஆஸ்திரேலியாவில் வனப்பகுதியில் 350க்கும் மேற்பட்ட பறவைகள் உயிரிழந்துள்ள நிலையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மாநிலத்தில் பெண்டிகோவின் தென்மேற்கு வனப்பகுதியில் மர்மமான முறையில் 350 பறவைகள் உயிரிழந்துள்ளன. பெல்ஸ் ஸ்வாம் வனப்பகுதியில் கடந்த வியாழன் மற்றும் செவ்வாய்க்கிழமைக்கு இடையில் 350க்கும் மேற்பட்ட பறவைகள் உயிரிழந்துள்ளன. அவற்றில் பெரும்பாலானவை வாத்துக்களாகும். மற்ற பறவைகளும் பாதிக்கப்பட்டு மற்றும் நோய்வாய்ப்பட்டும் காணப்படுகின்றன. இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மாநிலத்தின் இயற்கை மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்க உதவும் நிறுவனமான பார்க் விக்டோரியா முன்னெடுத்துள்ளது. பார்க் விக்டோரியா பரிசோதனைக்காக மாதிரிகளை எடுத்துள்ளதோடு வரும் வாரத்தில் முடிவுகளை பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பொதுமக்கள் வனப்பகுதியில் உள்ள நீர்ப்பகுதிக்குள் நுழைய வேண்டாம் எனவும் நோய்வாய்ப்பட்ட அல்லது இறந்த பறவைகளை அணுக வேண்டாம் என்றும் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். துருக்கி மற்றும் சிரிய நாடுகளைத் தொடர்ந்து நியூசிலாந்தில் பாரிய நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதன்படி இன்று காலை 6.1 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நியூசிலாந்தின் வெலிங்டனுக்கு அருகிலுள்ள லேயர் ஹட்டில் இருந்து வடமேற்கே 78 கிலோமீட்டர் தொலைவில் ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்களும் குலுங்கியதால் வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் மக்கள் தஞ்சமடைந்துள்ளனர். கேப்ரியல் புயலால் ஏற்பட்ட வெள்ளத்தில் கடும் சேதத்தை சந்தித்து நியூசிலாந்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மேலும் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் உயிரிழப்புகள் குறித்த தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. தென்னாப்பிரிக்காவின் வடக்கு லிம்போபோ மாகாணத்தில் உள்ள வீதியில் ஏற்பட்ட விபத்தில் 20 பேர் வரை கொல்லப்பட்டனர். பேருந்து ஒன்றும் சிற்றூர்தி ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. காயமடைந்த பலர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். விபத்தின் போது குறித்த பேருந்து தனிவழி பாதை ஒன்றின் பாலத்தில் இருந்து ஆற்றுக்குள் வீழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடல் நீர்மட்டம் அதிகரிப்பால் பல கோடி மக்களுக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக ஐநா எச்சரிக்கை விடுத்துள்ளது. 1900 முதல் கடல் வேகமாக உயர்ந்து வரும் நிலையில் தாழ்வான கடலோர பகுதிகள் மற்றும் சிறிய தீவுகளில் வசிக்கும் மக்கள் பாதிக்கப்படவுள்ளனர். இந்த நிலையில் கடல் மட்டம் உயர்வதால் ஏற்படும் அச்சுறுத்தல் குறித்து ஐக்கிய நாடுகளின் பொது செயலாளர் அன்டோனியோ குட்ரோஸ் எச்சரித்துள்ளார். கடல் மட்டம் உயர்வதால் ஏற்படும் தாக்கங்கள் குறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையில் இடம்பெற்ற விவாதத்திலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாங்காக், பியூனஸ் அயர்ஸ், ஜகார்தா, லாகோஸ், லண்டன், லாஸ் ஏஞ்சல்ஸ், மும்பை, நியூயார்க் மற்றும் ஷாங்காய் போன்றவை கடுமையாக பாதிக்கப்படும் என கூறியுள்ளார். கடந்த 11,000 ஆண்டுகளில் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு கடந்த 100ஆண்டில் உலக பெருங்கடல் வேகமாக வெப்பமடைந்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். ஆகவே வளரும் நாடுகள் குறிப்பாக வேகமாக மாறிவரும் உலகத்திற்கு ஏற்ப வளங்களை கொண்டிருக்க வேண்டும் என்றும் அன்டோனியோ குட்ரஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். காலநிலை மாற்றம், உலகத்தை வெப்பமாக்குதல், பனிப்பாறைகள் மற்றும் பனிக்கட்டிகள் உருவாவதால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக நாசா தெரிவித்துள்ளது.
சில நாட்களில் ஆசிரியர்களுக்கு புதிய ஊதிய சலுகை வழங்கப்படும் என ஸ்கொட்லாந்து அரசாங்கம் உறுதி செய்துள்ளது. மேலும் வேலைநிறுத்த நடவடிக்கையை தவிர்ப்பதற்கு எந்தவொரு புதிய ஒப்பந்தமும் குறிப்பிடத்தக்க வகையில் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று தொழிற்சங்கங்கள் தெரிவித்தன. ஆசிரியர்கள் 10% உயர்வு கேட்டுள்ளனர். ஆனால் முந்தைய ஒப்பந்தம் பெரும்பாலான ஊழியர்களுக்கு 5% முதல் 6.85% வரை இருந்தது. கல்விச் செயலாளர் ஷெர்லி ஆன் சோமர்வில்லே ஸ்கொட்லாந்திடம் 5வது சலுகை இப்போது மேசையில் வைக்கப்படும் என்று கூறினார். நவம்பர் மாதம் முதல் ஸ்கொட்லாந்து முழுவதும் ஆசிரியர்களின் தொடர் வேலை நிறுத்தங்கள் நடத்தப்பட்டு இந்த மாத இறுதியில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. கோவை கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக தமிழகத்தில் 40 இடங்களில் தேசிய புலனாய்வு அமைப்பின் அதிகாரிகள் சோதனை செய்து வருகின்றனர். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நிகழ்ந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சோதனைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன. இந்நிலையில் இன்று காலை முதல் தமிழகம், ஆந்திரம், கேரளம் உள்ளிட்ட மாநிலங்களில் 60 இடங்களில் சோதனை இடம்பெற்று வருகிறது. சென்னை, கோவை, நெல்லை, தென்காசி, மயிலாடுதுறை உட்பட தமிழகத்தில் மட்டும் 40 இடங்களில் அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கோவை கார் குண்டுவெடிப்பு சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் இதுவரை 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஈரானைச் சேர்ந்த பிரபல செஸ் வீராங்கனையான சரா ஹாடிம் சமீபத்தில் கஜகஸ்தானில் நடந்த சர்வதேச செஸ் போட்டியில் பங்கேற்றார். அப்போது அவர் ஹிஜாப் அணியாமல் விளையாடினார். ஈரானில் நடைபெறும் ஹிஜாப் எதிர்ப்பு போராட்டத்திற்கு தனது ஆதரவை தெரிவிக்கும் வகையில் ஹிஜாப் அணியாமல் போட்டியில் பங்கேற்றுள்ளார். ஈரானில் பெண்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக 9 சிறுமி முதல் வயதான பெண்கள் வரை ஹிஜாப் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டுப்பாட்டை மீறி சாரா ஹாடிம் சர்வதேச போட்டியில் பங்கேற்றுள்ளார். இதையடுத்து அவர் நாடு கடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போது அவர் ஸ்பெயினில் குடும்பத்தினருடன் வசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஈரானில் கடந்த செப்டம்பர் மாதம் மாஷா அமினி என்ற இளம் பெண் முறையாக ஹிஜாப் அணியவில்லை என்ற குற்றச்சாட்டில் அவரை போலீசார் கைது செய்தனர். போலீஸ் காவலில் அவர் மிக கொடூரமாக தாக்கப்பட்டதால் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு கோமா நிலைக்கு சென்று உயிரிழந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஐநாவிற்கான அமெரிக்காவின் முன்னாள் தூதுவர் நிக் ஹிலே 2024 ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளார். பின்வாங்குவதற்கான நேரம் இதுவல்ல, வலுவான பெருமை மிக்க அமெரிக்காவிற்கான தருணம் இதுவென அவர் டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார். குடியரசுக் கட்சியின் சார்பில் தேர்தலில் போட்டியிடப் போவதாக முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ள நிலையிலேயே அதே கட்சியைச் சேர்ந்த நிக்கி ஹேலேயும் இதனை அறிவித்துள்ளார். இந்நிலையில் டொனால்டு டிரம்ப்பிற்கு சவால் விடப் போவது இல்லை என முன்னர் தெரிவித்திருந்த நிக்கி ஹேலே எனினும் தலைமுறை மாற்றங்களை கருத்திற்கொண்டு தான் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளார். அமெரிக்க காங்கிரஸ் மீது டிரம்பின் ஆதரவாளர்கள் மேற்கொண்ட தாக்குதலில் ஹலே டிரம்பை கண்டித்திருந்தார். அவரது செயல்கள் வரலாற்றினால் மோசமாக மதிப்பிடப்படும் என அவர் தெரிவித்திருந்தார். பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனும் பிரதமர் நரேந்திர மோடியும் நேற்று காணொலி காட்சி மூலம் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இந்த சந்திப்பில் ஏர் இந்தியாவிற்கு 250 விமானங்கள் கொள்வனவு செய்யும் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதன்போது உக்ரைனிற்கு எதிரான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பிற்கு மத்தியில் எழுந்துள்ள கடினமான சூழலில் இந்தியாவின் G20 தலைமைத்துவம் வெற்றி பெற நாங்கள் உழைத்து வருகிறோம். பிரதமர் மோடி தலைமையின் கீழ் இந்தியா முழு உலகையும் அணி திரட்டக்கூடிய ஒன்றாக இருக்க முடியும். அத்துடன் நமக்கு முன்னால் உள்ள பாரிய பிரச்சினையை தீர்க்க நமக்கு உதவ முடியும் என பிரான்ஸ் அதிபர் தெரிவித்துள்ளார். ஏர்பஸ் நிறுவனத்திடம் இருந்து 250 விமானங்களை கொள்வனவு செய்யும் ஏர் இந்தியாவின் ஒப்பந்தமானது இந்தியா பிரான்ஸ் இடையேயான ஆழமான உறவு மற்றும் நட்பில் விளைந்த மைக்கேல் சாதனைகளிலும் ஒன்றாகும். ஏர்பஸ் மற்றும் சப்ரான் உட்பட அதன் பங்காளிகள் அனைத்தும் இந்தியாவுடன் ஒத்துழைப்பின் புதிய பகுதிகளை உருவாக்க முழு அர்ப்பணிப்புடன் இருப்பதையும் விண்வெளி முதல் சைபர் வரை, பாதுகாப்பு முதல் கலாச்சாரம் வரை, ஆரோக்கியம் முதல் ஆற்றல் மாற்றம் வரை பல துறைகளில் இந்தியாவுடன் நாங்கள் சாதித்துள்ளோம் என்பதையும் இந்த சாதனை காட்டுகிறது. இந்தியாவிற்கு அதிநவீன மற்றும் மிகவும் திறமையான தொழில்நுட்பங்களை வழங்குவதற்கும் இந்தியாவில் தயாரிப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக இருப்பதற்கும் பிரான்சிடம் ஆழமான உறுதிப்பாடு உள்ளது. பிரெஞ்சு தொழில்நுட்பத்துறைக்கு புத்துயிர் அளிப்பதில் எங்கள் அரசு முழு ஆற்றலையும் செலுத்தியுள்ளது. அத்துடன் அணுசக்தி, மைக்ரோசிப்ஸ், சைபர் மற்றும் பயோடெக் ஆகிய துறைகளில் ஒரு புதிய லட்சியத்தை உருவாக்கி வருகிறது எனவும் பிரான்ஸ் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.